தேங்காய் சிரட்டை வச்சு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நல்ல குளுகுளுன்னு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்ல இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தியான ஒரு ரெசிபி, அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயா ஆஷிக். இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு அல்லது கார்ன்ஃபிளவர் இருந்துச்சுன்னா கூட அதுல கூட நம்ம இதே மாதிரி செய்யலாம். எந்த அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செய்யலாம். கடையில வாங்கின மாவு, வீட்டுல அரைச்ச மாவு, ரேஷன் அரிசி மாவு, இந்த மாதிரி எதுலனாலும் செய்யலாம், பர்ஃபெக்டா வரும். இப்ப இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம பிசைறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா தேங்காய் தண்ணி அல்லது இளநீர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ நான் இன்னைக்கு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே நம்ம ஊத்திடக்கூடாது, தேவையான அளவுக்கு மட்டும் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசறி விட்டுக்கலாம். நிறைய ஊத்திட்டோம் அப்படின்னா மாவு குழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும். மெது மெதுவா கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரே இடத்துல அந்த ஈரம் இருக்க கூடாது, இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கையால் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறோம்னா பிடிக்க வரணும், அதே நேரத்துல உதிர்த்து விடும்போது இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். இதுதான் பெர்ஃபெக்டான அளவு. சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதை நம்ம அப்படியே கூட செய்யலாம், ஆனா இப்படியே செய்யறத விட இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி செய்யும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி பெரிய துளைகள் இருக்கக்கூடிய சல்லடையா பயன்படுத்திக்கோங்க. சலிக்காம செஞ்சோம்னா ஒரு இடத்துல சின்ன சின்ன கட்டிகளாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாகவும் இருக்கும், ஆனா இந்த மாதிரி செய்யும் போது ஒரே மாதிரி ஈவனா இருக்கும். நம்ம எப்போதுமே புட்டு அவிக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்துல வச்சு கூட அவிச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எப்படி செய்ய போறேன்னா, இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். தேங்காய் ஓட்டுல 3 கண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா, இதுல நம்ம ஒரே ஒரு கண்ணு மட்டும் நம்ம கத்தி வச்சு ஓபன் பண்ணி விட்டுறலாம். இப்ப இதுக்குள்ள துருவி வச்சிருக்க தேங்காய் துருவல் எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரவலா வச்சுக்கலாம். அடியில நம்ம மாவு போடாம ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால குயிக்கா வெந்துடும். அடுத்து இது மேல நம்ம சளிச்சு வச்சிருக்க இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்ற அளவெல்லாம் கிடையாது, மாவை இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கோங்க, 1/4 வாசி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவு போட்டுட்டு ஸ்பூனால அழுத்தம் கொடுக்க கூடாது, அப்படியே பரவலா சேர்த்துக்கோங்க, அப்பதான் சரியா வெந்து வரும். அடுத்து இது மேல 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் மறுபடியும் சேர்த்துட்டு அதை பரவலா வச்சுக்கலாம். அது மேல 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அதையும் பரவலாக்கிக்கலாம். இப்படி செய்யறதுனால இடையில இடையில தேங்காய் இருக்கும் போது வேகிறதுக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும், அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போதுமே அது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு குக்கர்ல தண்ணி வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அடியில கொதிக்கும் போது மேல ஆவி வரும் இல்லையா, அந்த ஹோல்ஸ்ல வந்து நம்ம இந்த தேங்காய் ஓட்டை மாட்டி விட்டுறலாம். ஏதாவது ஒரு மூடி போட்டு இந்த தேங்காய் ஓட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் சீக்கிரமா வேகும். இது ரொம்ப குயிக்கா வெந்துடும். அதே மாதிரி இது நீங்க ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னு கூட நீங்க எடுத்திருக்க தேங்காய் சிரட்டையோட அளவு பொறுத்து நீங்க கணக்கு பண்ணி செஞ்சுக்கலாம். நிறைய பேர் அலுமினியம் குக்கர் இப்ப வந்து யூஸ் பண்றது கிடையாது, எஸ்எஸ் குக்கருக்கு மாற ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அலுமினியம் குக்கரை வந்து தூக்கி போட்டுருவாங்க, ஆனா இந்த மாதிரி யூசஸ்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். 2 நிமிஷத்துல சூப்பரா வெந்துருச்சு. இப்ப நம்ம புட்டை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க நல்லா பெர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம கடலைக்கறி வச்சு கூட சர்வ் பண்ணலாம், அல்லது நாட்டு சக்கரை வெல்லம் இந்த மாதிரி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். டிஃபனா சாப்பிடுற மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு கிரேவியோட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை பயன்படுத்திட்டு நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எண்ணெயில பொரிச்சது வறுத்ததெல்லாம் செஞ்சு சாப்பிடறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான இந்த புட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.